வெல்கம் டு ஈரோடு எஸ்எஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 12 ருபீஸ் கடைக்கு ஒரு விசிட் போனோம். அதில் வந்து நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்துருக்கோம். பாருங்கள், நாங்கள் என்னென்ன வாங்கினோங்கிறத பின்னாடி காட்டுறேன். பாருங்கள், இதில் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தான் இருக்குது. டபுள் சைடட் டேப் 12 ருபீஸ். இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான். விதவிதமான பொருட்கள், கத்தி. இந்த கத்தி வந்து வெளியில் வாங்கினா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வரும். இது 12 ருபீஸ்க்கு இது பரவாயில்லன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மக்ஸு, பிளாஸ்டிக் கப்ஸு, பிளாஸ்டிக் கிளாஸஸ், டாய்ஸு, கத்தி 12 ருபீஸ்க்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா ஹெவியாகவும் இருந்தது, பார்க்குறக்கு நல்லா அழகாகவும் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கிறதால நான் வாங்கலை. அடுத்து ரிமோட் கவர்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே 12 ருபீஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூன் கரண்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இடிக்கி 12 ருபீஸ் தான். எல்லாமே 12 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. கீழே 12லேருந்து 500 வரைக்கும் இருக்குது. வெரைட்டி வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கடை பார்க்குறக்கே. இது வந்து திருச்சிக்கப்பை பக்கத்தில் இருக்குது, ஈரோட்டில். சூப்பரான வெரைட்டி வெரைட்டியான சீப்புகள், பெருசு சின்னதுமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் டப்பாஸ் நிறைய இருக்குது விதவிதமாக. பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறக்கு. 12 ருபீஸ் தான், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கு. மரம் டப்பா, சீப்பு, இந்த பக்கம் கிளிப்ஸு, விதவிதமாக ஹேர் பேண்ட்ஸு, வளையல் பொட்டு, ஹேண்ட்பேக்கு, இதில் மேக்கப் ஐட்டம்ஸ், பவுடர், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், இப்படி வெரைட்டியாக எல்லாமே லேடிஸ் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. கர்ச்சிப்லேருந்து செயின், எல்லா ஐட்டம்ஸும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இது எல்லாமே 12 ருபீஸ் தான். எது எடுத்தாலும் 12 ருபீஸ் தான். சூப்பராக இருக்குது. விதவிதமான செயின்கள், விதவிதமான கீ செயின்ஸ், பாசி, எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. இதை பாருங்கள், ப்ரேஸ்லெட்டு, குழந்தைங்க தலைக்கு போடக்கூடிய ஹேர் கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்ஸு, எல்லாமே விதவிதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. 12 ருபீஸ்க்கு ஓகே. சூப்பர் சூப்பரான விதவிதமான வெரைட்டியான கண்ணை பறிக்கிற மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கேட்ச் கிளிப்ஸு, சைட் கிளிப், சென்டர் கிளிப்பு, ஹேர்பின் கிளிப்பு, அப்படி வெரைட்டி வெரைட்டியாக நிறைய இருந்துச்சு. இதுலேயே ரேட் ஜாஸ்தியிலையும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ஸு, லஞ்ச் பேக்ஸு, கேப்ஸு, மாஸ்க்கு, குழந்தைங்களோட விளையாட்டு சாமான்கள், வாட்டர் பாட்டில்ஸ், இப்படி நிறையா இருக்குது. பிளேட்ஸு, வாட்சஸ்ஸு, பிளேட்ஸ் விதவிதமாக வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக இருக்குது. 50 ருபீஸ் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. சில்வர் கலர், கோல்டன் கலர் மக்ஸு, மக்ஸ் விதவிதமாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. கலர்ஃபுல்லாக டிசைன் டிசைனாக இருக்குது. வால் கிளாக்கு, மரம், வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பிளாஸ்டிக் பொருட்களும் சில்வர் பொருட்களும் நிறையா இருக்குது. இது நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி காமிக்கிறோம். இது ஆயில் கேன் வாங்கினேன் மிஷினுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்காக.
இது 12 ரூபீஸ் தான் ஆயிலோடவே இருக்கு அடுத்து இது வந்து வாஷ் பேசின் க்ளீன் பண்றதுக்காக இந்த கம்பி நார் வாங்குனேன் கைப்பிடியோட இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இது வாங்குனேன் இது வந்து டேப் செல்லோ டேப் 12 ரூபீஸ்க்கு பரவாயில்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால நான் இத வாங்குனேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது டபுள் சைடட் டேப் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் கிச்சனுக்கு அதனால இது ஒன்னு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது குளிக்கிறதுக்கு தேய்ச்சு குளிக்கிறதுக்கு நார் இது 12 ரூபீஸ் தான் அடுத்து இது பஞ்ச் ஆஃப் பாத்திரம் கழுவுறதுக்கு நார் இது ஃபுல்லாவே அப்படியே 12 ரூபீஸ் தான் இது பாருங்க ஹூக் எது வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம் கிச்சன்ல எது வேணாலும் மாட்டி வெச்சுக்கலாம் அதுக்காக ரெண்டு ஹூக் 12 ரூபீஸ் இது இது வந்து சிலிகான் பிரஷஸ் சிலிகான் பிரஷ் வந்து 30 ரூபீஸ் இது இது எப்படி இருக்கும் தெரியல பட் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறக்கு அதனால அத ஒன்னு வாங்குனேன் அப்புறம் கேண்டில்ஸ் பாக்கும்போது கலர்ஃபுல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது 1 15 ரூபீஸ் 2 30 ரூபீஸ் னு வாங்குனேன் எங்க வீட்ல யுபிஎஸ் இருக்கு ஆல்ரெடி இருந்தாலும் சரி எப்பாவது யூஸ் ஆகும்னு வாங்குனேன் இது வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் ஒன்னு வாங்குறேன் அப்புறம் இது பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இதுலயே பிரஷ் அதுக்கு வந்து மேல பாக்ஸோட 25 ரூபீஸ்க்கு இந்த பாக்ஸ் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்த மாதிரி அதனால இது பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால இத வாங்குனேன் ரெண்டு வாங்கியிருக்கேன் பாக்ஸ் சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு பிரஷ் வந்து சேஃப்டியா இருக்கும் பிரஷ் குவாலிட்டி எப்படி தெரியல ஆனா எனக்கு பாக்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால இத வாங்கியிருக்கேன் அடுத்து பாருங்க பெபி குவிக் அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் 1.5 ரூபீஸ் 4 வந்து 20 இது வந்து இந்த ப்ரஷ் வந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதால ரிப்பீட்டடாக மறுபடியும் காமிக்கிறேன் நீங்கள் இது பார்த்துட்டீங்களே என்னமோ எனக்கு தெரில ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் இது வந்து பாத்ரூமில் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் இது பெபி குவிக் 4 வாங்கியிருக்கேன் இது எப்பவும் யூஸ் ஆகிற பொருள் தான் எப்போவுமே பெபி குவிக் வச்சுக்கிறது நல்லது அதுக்காக இது வந்து காக்ரோச் சாக் இது ஒன்று வாங்கியிருக்கேன் எங்கேயாவது எறும்பு காக்ரோச் ஏதாவது இருந்தால் போடலாம் அப்படின்ட்டு இது வந்து குக்கர் வந்து கைப்பிடி அடிக்கடி லூஸ் ஆயிடுது அதை டைட் பண்ணுறக்காக இது 12 ரூபீஸ் தான் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இது தேங்காய் துருவுறது இது 30 ரூபீஸ் இது தேங்காய் சுரவிக்கலாம் பின்னாடி கீத்தும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்த உடனே 30 ரூபீஸ்க்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இது வந்து கத்தி இது வந்து 12 ரூபீஸ் தான் இது பார்க்குறக்கு நல்லா ஷார்ப்பாக நல்லா இருந்தது அதனால் அதை வாங்கினேன் இது ஃபோர்க் பாருங்கள் இந்த ஸ்பூன் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது டிசைனாகவும் இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருந்துச்சு ஒன்று 12 ரூபீஸ் தான் 2 எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது அடுத்து இந்த ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூனும் ரெண்டு வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லா ஹெவி வெயிட்டு நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நெய் பாலிஷ் ஏனாமல் இது பண்ணுறது இது வந்து செவுத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறக்கு இது வந்து பென்னு இது வந்து செல்ஃபோன் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அதனால் இதை வாங்கியிருக்கேன் அடுத்து இது வந்து இந்த கத்தி வந்து நம்ம வந்து தர்மாகோல்லாம் கட் பண்ணுறக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு பசங்களுக்கு யூஸ் ஆகும் 12 ரூபீஸ்க்கு பரவாயில்லங்கிறதுனால இந்த கத்தி வாங்கியிருக்கேன் எனக்கு இது ஓகே மாதிரி தான் தெரியுது இது பாருங்கள் இது வந்து டூத் பிக்கு இது ஒரு பாக்ஸ் 12 ருபீஸு இதுவும் பரவாயில்லாம மாதிரி தான் தோணுச்சு இது ஓப்பனர் வந்து நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் இது மிஸ் ஆயிடுது அதனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதால அதில் ஒன்று வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணி வாங்கின பொருட்கள் தான் இது எப்படின்னு தெரியல எனக்கு எல்லாமே மனசு திருப்தியாக இருந்தது பார்க்கும்போது ஓகே இந்த ரேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி உங்களுக்கு என்ன தோணுது ஏதாவது ரேட் ஜாஸ்தி மாதிரி தெரியுதா இல்லை எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு எஸ்எஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ